ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செல்லம்மா சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படி பார்க்க போகிறோம். கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேகா வந்து வெளுத்து வாங்குறாங்கன்னு சொல்லலாம். நீங்கள் சொன்னது பொய், எல்லாமே அந்த நிரூபணம் ஆகிடுச்சு. நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அங்கே இருந்து, மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷோட மொபைல் அங்கே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிரூபித்து வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாமே வந்து நிரூபம் ஆகிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே வந்து நிரூபிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மேகா வந்து பார்த்தீங்கன்னா சித்து தான் வந்து, நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் சித்து தான் அந்த குழந்தைக்கு அப்பா அப்படி சொல்கிறாங்க. சித்து வந்து அந்த இடத்துல இல்லை, மகேஷ் தான் இருந்திருக்காருன்னு நிரூபிச்சிட்டோம். ஆனால் மகேஷ் வந்து 3 மணி நேரமாக உங்கள் வீட்டில் என்ன பண்ணார் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ வந்து சித்துவும் கிடையாது மகேஷும் கிடையாதுன்னா, அப்போ அந்த குழந்தைக்கு அப்பா வந்து பார்த்தீங்கன்னா யார்? உங்கள் ஃப்ரெண்டு லிஸ்ட்டை கொடுங்க, செக் பண்ணுவோம். அப்போ நாளைக்கே இந்த குழந்தை பிறந்தால் அப்பம் பேராது, அப்பம் பேர் தெரியாத குழந்தை அப்படின்னு சொல்லி ஊரே சிரிக்க போகுது. அப்பா பேர் தெரியாத குழந்தையா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மேகா கொதிச்சு இருந்துடுறாங்க. பிள்ளைக்கு அப்பா இருக்கா, அப்பா இல்லாத குழந்தைன்னு யார் சொன்னது? நீங்கள் பார்த்தீங்களா கேட்காங்க. ஆமாம், அப்பா சித்து வந்து அந்த இடத்துல இல்லவே இல்லையே, கிடையாது மகேஷ் தான் இருந்திருக்காரு. மகேஷும் கிடையாது சித்துவும் கிடையாதுன்னா கன்ஃபார்மாக இது அப்பா இல்லாத குழந்த தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரே உங்களை பார்த்து நாளைக்கு சிரிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மேகா பெருசாக கத்துறாங்க. மகேஷ் வந்து பை சொல்லாமல் இந்த குழந்தைக்கு அப்பா வேறு யாரும் இல்லை, மகேஷ் தான் அப்படின்னு சொல்லி பெருசாக கத்துறாங்க. இதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஆமாம், இந்த குழந்தைக்கு அப்பா வேறு யாருமே இல்லை, மகேஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அன்றைக்கி நான் நினைவில்லாமல் ராத்திரி இருந்திருக்கேன், அப்போ மகேஷ் வந்திருக்காரு, அவர் எங்கிட்ட சொன்னார், ஆனால் அவர் கூட வாழ இஷ்டம் இல்லாத நான் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் குழந்தை இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உடனே வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேகாவுக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்கணும். ஆனால் கோர்ட்டில் வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க, கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க. குழந்தைக்கு அப்பா வந்து சித்து இல்லை, மகேஷ் தான் அப்படின்னு மேகா சொல்லிடுறாங்க. இதை கேட்டு சித்து, செல்லம்மா, அம்மா, அவங்க அம்மா அப்பா எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல அப்படி பூரிச்சு போகிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியாமல் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஊரே சித்துவை சொல்லிச்சு. உங்கள் அப்பா சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு களங்கம் அப்படின்னு துடிக்கிறீங்களே, அப்போ சித்து இத்தனை மாதமாக அவரை வந்து நீங்கள் எப்படி சொல்லியிருப்பீங்க, நீங்கள் தான் அப்பா, நீங்கள் தான் அப்பான்னு எத்தனை சொல்லிங்க, இந்த இப்போ தானே உண்மையை சொல்கிறீங்க, ஆரம்பத்துலேருந்து இப்போ மாட்டிக்கிட்டோம் அவர் வழி கிடையாது அப்படின்னு தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மேகா வந்து தலை குனிச்சுனாங்க. உனக்கு இது ஒரு பொய்யான கேஸு, அதனால் கேஸை வந்து நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வாசலில் வந்தோடனே சந்தோஷம் தாங்க முடியாமல் எல்லோரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மகேந்திரனும் பயங்கரமாக திட்டுறாங்க. என்ன தான் பொய் சொல்லி ஏமாற்றி பண்ணாலும் கடைசியாக கேஸ் நிற்கல பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. மரியாதை தாலி எடுத்துகிட்டு போனேல அதை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் தாலி எடுத்து கையில் கொடுக்குறாங்க. அந்த தாலியை வாங்கிட்டு கண்ணீர் விட்டு கதறாங்க செல்லம்மா சித்து. இன்னுமே சீக்கிரம் உடனே போய் செல்லம்மா சித்துக்கு கல்யாணம் பண்ண வேண்டிதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு மேகா வந்து கொதிச்சு போகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி ஸ்டெப் எடுத்து மாணிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மாணிக்கம் செல்லம்மா வந்து ஏற்கனவே மாணிக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் குழந்தைய வந்து மீட்டி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ரியாவை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. மாணிக்கத்தை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதோடு அந்த சீரியலில் முடிப்பாங்களா, இன்னும் இழுத்துட்டு போவாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா மேகா வந்து கண்டிப்பாக வந்து கேஸ் தோத்தாலும் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா செல்லம்மா சுத்து கல்யாணத்தை வந்து நிறுத்ததுக்கு வேறு ஏதாவது பிளான் பண்ணலாமான்னு கண்டிப்பாக வந்து யோசிச்சுப்பாங்க. கடைசி நிமிஷம் வரையும் சேரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. கோர்ட்டில் தான் முடிஞ்சு போச்சு, இனிமேல் கல்யாணம் நடக்கலாம்னு நினச்சிங்களா, கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை வேறு முறையில் நான் தடுத்து நிறுத்துவேன், மறுபடியும் வந்து தடுத்து நிறுத்த மாட்டேன், தாலியை கையில் வாங்கினா முடிஞ்சுதா அப்படின்னு கத்துறாங்க. மறுபடியும் என்ன முறையில் கல்யாணத்தை தடுத்து நிறுத்த போகிறாங்க, இல்லை கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.